தமிழ் தெண்டல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை பொறுத்தளவில் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 8ல இன்னைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவில் நம்மளோட மாக்கா பவரில் பிரியங்கா மட்டும்தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க. அந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு அப்புறமா இந்த ஷோவை நடத்துறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறோம், அதனால் மாசாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கான சுற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயின் சுட்டு தான். அதாவது நம்ம போட்டியாளர்கள் வந்து ஒவ்வொரு ஹீரோ இல்லைனா ஹீரோயினுக்குள்ள வேஷம் போட்டு வர்றாங்க, அவங்களுக்கான பாடல்களை எடுத்து பாடுறாங்க. இதுதான் இன்னைக்கான ஷோ. அது மட்டும் இல்லாம நம்ம நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல நடுவர்கள்ல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட வளவள வனஜா டீமுக்கு வந்து எப்பவும் போலவே உன்னிசாரும் அனுமமும் நடுவர்களா இருக்கிறாங்க. ஆனா சவுண்ட் சரோஜ டீமுக்கு பென்னிசாரும் ஸ்வேதமும் வரல, அவங்களுக்கு பதிலா சரணும் சக்திஸ்ரீயும் வந்திருக்காங்க. இன்னைக்கான போட்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பிரியங்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கான போட்டியை பொறுத்தளவுல எங்களோட போட்டியாளர்கள் வந்து ஒவ்வொரு ஹீரோக்களோட கெட்டப்ல வர்றாங்க. நாங்க எங்க போட்டியாளர்களை ஏதாவது திட்டினோம் அப்படின்னா எங்க போட்டியாளர்களை மட்டும்தான் திட்டுறோம், அந்த ஹீரோக்கள் கூட இவங்களை கம்பேர் பண்ணி எதுவும் திட்டிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நிகழ்ச்சியை தொடங்குறாங்க. முதல்ல போட்டி போட போறது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்ரமும் சூர்யாவும் தான். இன்னைக்கு விக்ரம வந்திருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அபிலாஷ் தான். அபிலாஷ் வந்து மேடைக்கு வரும்போது அன்னியன் படத்துல ரெமோ கெட்டப்ல வர்ற மாதிரி ஒரு ஆக்ட் எல்லாம் கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே பிரியங்கா வந்து கலாய்க்கிறாங்க, ரமோ இப்படியாடா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு வாட்டியும் அதே மாதிரி நடந்து வர சொல்றாங்க. அந்த நேரத்துல அம்பிக்குள்ள வாய்ஸ கொடுத்துடுறாங்க, ரமோ மாதிரி நடிக்க சொன்னா அன்னியன் மாதிரி இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபன் செட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளோட அபிலாஷ் பாடுறாரு. அபிலாஷ் இன்னைக்கு என்ன பாட்டு பாடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட விக்ரம் நடிச்ச ஐ படத்துல இருந்து பூக்களை சற்று ஓய்விடுங்கள் அப்படிங்கிற சாங் எடுத்து பாடுறாரு. ரொம்பவே சூப்பரா பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட அபிலாஷை பொறுத்த அளவுல எந்த பாட்டா இருந்தாலும் அதை ரொம்பவே சூப்பரா பாடுவாரு. அதே மாதிரி இந்த பாட்டையும் ரொம்பவே சிறப்பா பாடினார் அப்படின்னு சொல்லலாம். அவர் பாடி முடிச்ச உடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க. அந்த இடத்துல நம்மளோட அனுமம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் சாரை பொறுத்த அளவுல அன்னியன் கெட்டப்பா இருந்தாலும் சரி அம்பி கேரக்டரா இருந்தாலும் சரி ரொம்பவே சிறப்பா நடிப்பாரு. அதே மாதிரியே சூப்பர் சிங்கர் சீசன் 8 பொறுத்த அளவுல நம்மளோட அபிலாஷும் கிளாசிக்கா இருந்தாலும் சரி வெஸ்டர்னா இருந்தாலும் சரி அதை ரொம்பவே சூப்பரா பாடுவாரு. அதுக்கு மெயின் ரீசன் அவரோட ஹார்ட் ஒர்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாராட்டுறாங்க. அடுத்ததா சூர்யா கெட்டப்ல இருக்கிற அரவிந்த் மேடைக்கு வர்றாரு. அரவிந்த் இன்னைக்கு என்ன பாட்டு பாடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யா நடிச்ச மௌனம் பேசுதே படத்துல இருந்து என் நண்பே என் நண்பே அப்படிங்கிற சாங் எடுத்து பாடுறாரு. ரொம்பவே சூப்பரா பாடினாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் பாடி முடிச்ச உடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க. அந்த இடத்துல சரண் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவே செம சாங் செலக்ஷன், உங்க குரலுக்கு இந்த பாட்டு ரொம்பவே ஆப்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாராட்டுறாரு. அந்த இடத்துல நம்மளோட பிரியங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாட்லாம் ஓகே தாண்டா, ஆனா சூர்யா சார் கெட்டப்ல வந்திருக்க பாரு, இதான் என்னையால பொறுத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாங்க, மௌனம் பேசியதே படத்துல சூர்யா சாருக்கு வந்து காதலே பிடிக்காது, ஒன்னிய பொறுத்த அளவுல காதல்னா நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே நம்மளோட அரவிந்த் வந்து அந்த மௌனம் பேசியதே படத்துல என்னோட ஃப்ரெண்டா ஒருத்தர் இருப்பாரு, அந்த கேரக்டருக்கு நான் ஆதித்யாவை கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டுட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து மௌனம் பேசியதே படத்துல காதலை பத்தி சூர்யா சார் ஒரு 2-3 வார்த்தைகள் பேசுவாரு. அந்த டைலாக் எல்லாம் நம்மளோட அரவிந்த் வந்து பேசுறாரு. பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளோட பிரியங்கா வந்து அதையும் கலாய்ச்சி விட்டுறாங்க. இந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்கோருக்கு வர்றாங்க. நடந்து முடிஞ்ச பேட்டில் பொறுத்த அளவுல நம்மளோட அபிலாஷ் வந்து 34 மதிப்பெண்கள் வாங்குறாரு. நம்மளோட அரவிந்த் வந்து 35 மதிப்பெண்கள் வாங்கி இந்த பேட்டில் வின் பண்றாரு. அதுல குறிப்பா வந்து பிரியங்கா இன்னொரு வார்த்தையும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சூப்பர் சிங்கர் சீசன் 8 பொறுத்த அளவுல அபிலாஷ் இந்த பேட்டில் மட்டும்தான் தோத்துருக்காரு, இதுதான் அவரோட முதல் தோல்வி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மைதான், அபிலாஷ பொறுத்த அளவுல அவர் ரொம்பவே சூப்பரா பாடுவாரு, அதனாலேயே எப்பவுமே அவர் டாப்ல தான் இருந்துகிட்டு இருக்காரு. இந்த ஒரு பேட்டில் தான் அவர் தோத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா போடி போட போறது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் சிவகார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேரும் தான். இதுல தனுஷா வந்திருக்கிறது நம்மளோட ஐயனார், சிவகார்த்திகேயனா நம்மளோட ஸ்ரீதர் சேனா வர்றாரு. இதுல முதல்ல பாட வர்றது நம்மளோட ஐயனார் தான். ஐயனார் மேடைக்கு வந்தனே நம்மளோட பிரியங்கா சொல்றாங்க, உண்மையாவே உன்னை பார்க்கும்போது கிட்டத்தட்ட தனுஷ் மாதிரி தான் இருக்குது, உன்னோட ஆட்டிடியூடா இருக்கட்டும் உன்னோட கெட்டப்பா இருக்கட்டும் எல்லாமே பாக்குறதுக்கு ஓரளவு தனுஷார் மாதிரியே இருக்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. கலாய்க்கிறாங்களோ இல்லையோ அதை நம்ம உண்மை அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எபிசோட்ல நம்மளோட ஐயனார் வந்து மாறி கெட்டப்ல வந்திருப்பாரு, அதை பார்க்கும்போது அப்படியே தனுஷார் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஐயனாரை பொறுத்த அளவுல என்ன பாட்டு பாடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனுஷோட படத்துல இருந்து ஏ வெற்றி வேலா அப்படிங்கிற சாங் எடுத்து பாடுறாரு. ரொம்பவே சூப்பரா பாடினாரு. அது மட்டும் இல்லாம அவரோட ஸ்டைல்ல அந்த பாட்டுக்குள்ளேயே அவரோட ரேப்பையும் புகுத்திருந்தாரு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே மாசான பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. அவர் பாடி முடிச்சோடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க. அனுமம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டை பொறுத்த அளவுல ஸ்டேஜ்ல பாடுறது ரொம்பவே கஷ்டம், இருந்தாலும் அந்த பாட்டுக்குள்ளேயே உன்னோட ரேப்பையும் புகுத்தி இந்த அளவு
சிறப்பா பாடியிருக்க, ரொம்பவே சூப்பரா பாடின அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளோட சரண் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயனார நான் முதல்ல பார்க்கும்போது ஐயனார்ட்ட ஒன்னு சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டேஜை பொறுத்தளவுல உன்னோட இந்த ராப் மட்டும் போதாது, எல்லா பாட்டுகளுமே நீ கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அட்வைஸ் கொடுத்திருந்தேன். ஆனா இன்னைக்கு ஐயனாரோட வளர்ச்சியை பொறுத்தளவுல ஒரு பாட்டு அவர் பாடுறாரு அப்படின்னா அந்த பாட்டுக்குள்ள இவரோட வரிகள் எவ்வளவு சேர்த்திருக்காரு, அவர் எப்படி பாடுறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு ஃபேன்ஸே கிரியேட் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு ஐயனாரோட வளர்ச்சி ரொம்பவே சூப்பரா இருக்கு, ரொம்பவே சூப்பரா பாடுறாரு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததா சிவகார்த்தியன் கெட்டப்ல இருக்கிற நம்மளோட ஸ்ரீதர் சேனா பாட வர்றாரு. ஸ்ரீதர் சேனா இன்னைக்கு என்ன பாட்டு பாடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாரம் வாரம் சீமா ராஜா வழிய விடுங்கடா அப்படிங்கிற சாங் தான் எடுத்து பாடுறாரு. ரொம்பவே சூப்பரா பாடினாரு. ஸ்ரீதர் சேனாவை பொறுத்த அளவுல பாட்டு மட்டும் கிடையாது, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். டான்ஸோட சேர்ந்து பாட்டும் பாடுவாரு. அந்த வகையில இன்னைக்கான பெர்ஃபார்மன்ஸும் கலக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் பாடி முடிச்சோடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க. உன்னி சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டை பொறுத்த அளவுல நம்மளோட சூப்பர் சிங்கர் திவாகர் பாடின பாட்டு, இருந்தாலும் அந்த பாட்டை ரொம்பவே சூப்பரா பாடிட்ட, கிளி கிளின்னு கிழிச்சிட அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்கறாரு. அடுத்ததா நம்மளோட சக்தி ஸ்ரீ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெர்ஃபார்மன்ஸ பொறுத்த அளவுல ரொம்பவே பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு, ரொம்பவே சூப்பரா பாடுங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததா நம்மளோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினர்கள்லாம் வர்றாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட புகழ், தங்கதுரை, குரேஷி, இவங்க மூணு பேருமே வர்றாங்க. மூணு பேருமே சூப்பர் சிங்கர் மேடைக்குள்ள வந்து இன்னைக்கு நம்ம போட்டியாளர்கள் போட்டிருக்கிற கெட்டப் எல்லாம் வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே காமெடியா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நடந்து முடிஞ்ச பேட்டில் பொறுத்தளவுல நம்மளோட ஐயனார் வந்து 33 மதிப்பெண்கள் வாங்குறாரு. நம்மளோட ஸ்ரீதர் சேனா வந்து 38 மதிப்பெண்கள் வாங்கி இந்த பேட்டில் வின் பண்றாரு. அடுத்ததா போட்டி போட போறது யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நயன்தாராவும் த்ரிஷாவும் தான். இதுல நயன்தாராவை வர்றது நம்மளோட அணுவும், த்ரிஷாவா விருஷாவும் வர்றாங்க. இதுல முதல்ல பாட வர்றது நம்மளோட அணு தான். அணு மேடைக்கு வந்தோடனே பிரியங்கா வந்து நீயா நயன்தாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அணுவை பொறுத்தளவுல இன்னைக்கு மேடையில என்ன பாட்டு பாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீயும் நானும் சேர்ந்தே போகும் நேரமே அப்படிங்கிற சாங் எடுத்து பாடுறாங்க. ரொம்பவே சூப்பரா பாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க பாடி முடிச்சோடனே எல்லாருமே எழுந்து கை தட்டுறாங்க. சரண் சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாட்டை பொறுத்தளவுல நீங்க ரொம்பவே சூப்பரா பாடினீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க பாடி முடிச்சுட்டு பல்லவி முடிஞ்சிட்டு அடுத்ததா ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீங்க பாடுறத கேக்குறதுக்காக, அப்படி எல்லாரையும் காக்க வைக்கிற குரல் உங்களோடது, ரொம்பவே சூப்பரா பாடினீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்ததா த்ரிஷா கெட்டப்ல இருக்கிற நம்மளோட விருஷா பாட வர்றாங்க. விருஷா வந்து இன்னைக்கு கில்லி படத்துல இருந்து ஒரு சாங் எடுத்து பாடுறாங்க, ரொம்பவே சூப்பரா பாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். விருஷாவுமே நம்மளோட ஸ்ரீதர் சேனா மாதிரி தான், அவங்க என்ன பாட்டு பாடினாலும் அதுக்கு தகுந்தாப்புல அவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டும் ரொம்பவே சூப்பரா பாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். பாடி முடிச்சோடனே எல்லாருமே இணைந்து கை தட்டுறாங்க. உன்னி சார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு, உன்னோட டான்ஸும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நடந்து முடிஞ்ச பேட்டில் பொறுத்த அளவுல அணு வந்து 34 மதிப்பெண்கள் வாங்குறாங்க. விருஷா வந்து 35 மதிப்பெண்கள் வாங்கி இந்த பேட்டில் வின் பண்றாங்க. ஓவராலா இன்னைக்கான எபிசோடு ரொம்பவே ஃபன்னா என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கான எபிசோட்ல தான் நம்மளோட முத்துச்சிற்பி இவங்க எல்லாருமே பாட வேண்டியது இருக்கு. அவங்க எல்லாம் எப்படி பாட போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவில் உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு, யார் இந்த சீசனோட டைட்டில் வின்னராக வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரையும் மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.